ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீலாக் பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டு கார்த்திகை தீப திருவிழா தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கோலம் பார்த்திங்கன்னா அழகாக போட்டாச்சு ஃப்ரண்ட்டில். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரண்டேஜ் தான். இது நிறைய வந்து வீலாகில் நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை. ஸோ என்ட்ரன்ஸோட வியூ தான் இது. ஸோ என்ட்ரன்ஸில் ஒரு விநாயகர் எப்பயுமே நம்ம இருக்கும் நம்ம வீட்டில். ஸோ விநாயகருக்கும் அழகாக பூவெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து விளக்கு ஏற்றியாச்சு. ஸோ அந்த காலத்தில் வந்து நம்ம வந்து விளக்கு இந்த கார்த்திகை தீபம்னாவே பூவரசு இலையில தான் வந்து அந்த இலையில வச்சுட்டு அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சு ஏற்றுவோம். பட் இப்போ அந்த இலையெல்லாம் கிடைக்காத, அந்த மரமும் இங்கே சென்னையில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. எங்கே இருக்குன்னு தெரியாது நமக்கு, இருக்கும் பட் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வெத்தலையில் தான் வந்து அழகாக வந்து இது வந்து கோலம் போட்டு வெத்தலையில் அந்த கரெக்டாக அந்த கோலத்துக்கு மேட்ச் பண்ணி வச்சு அகல் விளக்கு வச்சு விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம். ஸோ இது புத்தா ஸ்டாச்சு, இதுவும் நிறைய வீலாகில் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. செடி எல்லாம் வந்து கொஞ்சம் காஞ்சி போச்சு. ஸோ மறுபடியும் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஸோ டைம் கிடைக்கிறப்ப தான் பண்ணணும். பார்த்தீங்கன்னா பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ வீடு ஃபுல்லாகவே வந்து விளக்கேற்றும் போது வந்து அதனோட வெளிச்சமே ரொம்ப தனியாக இருக்கும். ப்ளஸ் நம்ம வீட்லேயும் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஸோ இந்த மூணு நாளுமே விளக்கேற்றுவோம் நம்ம. இந்த ஃபஸ்ட்டு நாள் வந்து பரணி தீபம், ரெண்டாவது நாள் கார்த்திகை தீபம். அது மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஒரு தீபத்தோட பேர் இருக்குது. ஸோ கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம வந்து வீட்டு வாசலில் விளக்கேற்றினோன்னா அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி. கார்த்திகை மார்கழி ரெண்டு மாதமே வந்து தேவர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாள். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து விளக்கேற்றினாவோ நம்ம நினைக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து பலிக்கும். ஸோ டிவியில் வந்து திருவண்ணாமலை தீபம் ஏற்றினது தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த தீபம் ஏற்றினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து வீடு ஃபுல்லாகவே விளக்கேற்றணும். இது ஜர்பரா பூவோட ஃப்ளவரு. ஸோ அதை எப்பயுமே நம்ம வந்து ஃபங்க்ஷன் அப்போ நம்ம வாங்கி வீடு ஃபுல்லாகவே வைப்போம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 4 to 5 days அது வந்து ரொம்ப பார்க்கவும் நல்லாயிருக்கும். இது புக் செல்ஃபு கீழே. ஸோ இந்த ரூம்லேயும் ஒரு ஒரு பெட்ரூம்லேயும் விளக்கேற்றியாச்சு. இது இன்னொரு பெட்ரூம், ஒரு பெட்ரூமில் விளக்கேற்றியாச்சு. ஸோ எல்லா ரூம்லேயுமே வந்து தீபத்துக்கு அன்றைக்கி ரூமில், பாத்ரூமில், ப்ளஸ் வந்து கிச்சனில் எல்லா இடத்துலையுமே விளக்கிருக்கணும். இது ஹாலில் இருக்கிறது, ஹாலில் இருக்கிற உருளியில் வந்து நம்ம பூ போட்டு வச்சுருக்கோம். இது வந்து இன்னொரு பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூம்லேயுமே நம்ம விளக்கேற்றி அழகாக வந்து வச்சுருக்கோம். ஸோ கண்ணாடியில் அந்த இமேஜ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இது பூஜை ரூம்லேயும் கீழே வந்து குத்து விளக்கு வச்சு நம்ம வந்து அழகாக டெக்கார் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ சாமி கும்பிட்டாச்சு. ஸோ சாமிக்கும் எல்லாம் அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வந்து சாதம், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல், கத்திரிக்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி அண்ணாமலையருக்கு பிடிச்சது வந்து அவல் பொரி தான். ஸோ அவல் பொரி உருண்டை, அப்புறம் வந்து பாயாசம், சக்கரை பொங்கல், அப்புறம் மெது வடை, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு வடை, ரெண்டு வடையும் செஞ்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி இது தாங்க மெனு. ஆல்ரெடி மெனு எல்லாமே சொல்லியிருந்தேன் என்னென்ன ஐட்டம்ஸ்ன்ட்டு. ஸோ வெத்தலைப்பாக்கு, பழம், பாயாசம், பூ எல்லாம் வச்சு விளக்கும் ஏற்றியாச்சு சாமிக்கு. ஸோ சாமியும் கும்பிட்டாச்சு. ஸோ எங்கள் வீட்டு கார்த்திகை தீப திருவிழா இப்படி தான் போச்சு, ரொம்பவும் சிம்பிளாக. ஸோ இது வந்து அவுட்டோர் பால்கனி. பால்கனிலையும் விளக்கேற்றி வச்சுட்டு அங்கேயும் வந்து லைட் செட்டிங்ஸ் போட்டிருந்தோம் தீபத்துக்காக. இது வந்து இன்னொரு பெட்ரூமு. ஸோ இந்த பெட்ரூம்லேயும் வந்து விளக்கேற்றி வச்சுருக்கோம். இது வந்து ஹாலில் இருக்கிற வாஷ்பேஷனோட மிரர். இங்கேயும் நம்ம வந்து விளக்கேற்றி வச்சுருக்கோம். ஸோ எல்லா இடத்துலையுமே விளக்கேற்றி வச்சுருக்கோம். ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.